காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. என் பேரு வெங்கடேசன். நான் தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு பகுதியை சார்ந்தவன். சிறு வயதிலிருந்தே சைவத்தின் மீதும் சைவ வழிபாட்டின் மீதும் ஈடுபாடு இறைவனுடைய திருவருள் கருணையினால் கொண்டிருக்கிறேன். எல்லாமல்ல இறைவனாருடைய பெருந்தருணையினால் குருநாதரையும் இறைவனையும் வழிபாடு செய்து வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நான் ஒரு சிவனடியார், அதனால இறைவனை வழிபாடு செய்வது என்னுடைய பணி. நாம் தமிழர் கட்சியில ஏன் சேர்ந்த அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, உங்களுக்கே தெரியும் 50 ஆண்டு காலமா திராவிட கட்சியில அவங்க எப்படி ஆட்சி செய்யறாங்க, மக்களுடைய பணத்தை எப்படி கொள்ளையடிக்கிறாங்க, மக்களுக்கு எதுவுமே செய்ய மாட்டேங்கிறாங்க. மழை இல்லை, மக்கள் எல்லா வகையிலும் சிரமப்படுறாங்க. அதனால வழிபாடு இருக்கக்கூடியனா என்னுடைய கடமையை நான் உணர்றேன். நல்ல தலைவர் ஆட்சி செய்யணும் அப்படிங்கிறது என்னுடைய லட்சியம். அந்த வகையில பார்க்கின்ற பொழுது இப்ப தற்போது இருக்கக்கூடிய அரசியல் சூழலில் திரு சீமான் அவர்கள் மிக சரியாக ஒரே பாதையில் தன்னுடைய கருத்துக்களை எடுத்து செல்கிறார். இலவச கல்வி, இலவச மருத்துவம், அனைவருக்கும் சமமாக எல்லா சலுகைகளும், கீழ் சாதி மேல் சாதி என்று இல்லாமல் தமிழர் என்கின்ற உணர்வோடு அனைத்து தமிழர்களுக்கும் உரிய அங்கீகாரமும் அவருடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் திரு சீமான் அவருடைய கொள்கை இருக்கிறது. உதாரணத்துக்கு சொல்ல அப்படின்னா, தரமான இலவச கல்வி, தரமான இலவச மருத்துவம், ஏரி குளங்களை தூர்வார்வது, இது போன்று பல்வேறு நலத்திட்டங்கள் திரு சீமானுடைய ஆட்சி வரைவில் இருக்கிறது. அவர்கள் சொல்லக்கூடிய அளவிலே இல்லை. அவருடைய நாம் தமிழர் கட்சியுடைய உறவுடைய பேச்சை கேட்கின்ற பொழுது அவர்கள் பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தையும் உள்ளிருந்து பேசுகிறார்கள். நடிப்பிற்காக திராவிட கட்சியில் என்றால் பேச தெரிந்தால் போதும், நீங்க மேடை ஏறி பேசிக்கொள்ளலாம். பேசி வாக்கை வாங்குகிறார்கள், பணத்தை கொடுத்து வாக்கை வாங்குகிறார்கள். வாக்கை வாங்கி கொண்டு வழக்கம் போல மக்களுக்கு எதுவும் செய்வதில்லை. ஆனால் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் அப்படி அல்ல. அவர்கள் வாக்கு சேகரிக்கின்ற பொழுதே நாங்கள் பணம் தரமாட்டோம், நேர்மையாக நிற்கிறோம், உங்கள் வீட்டு பிள்ளைகள் நிச்சயமாக வந்து உங்களுடைய குறைகளை தீர்ப்போம் என்று உணர்வோடு கூறுகிறார்கள். அதையெல்லாம் பார்க்கின்ற பொழுது நாம் தமிழர் கட்சி எனக்கு மிக சிறப்பான ஒன்றாக தெரிகிறது. எனவே நாம் தமிழர் கட்சியில் இருந்துச்சு. சீமான் வந்து பாத்தீங்கன்னா எந்த இடத்துல இருக்காரோ அந்த இடத்துல உண்மையா இருப்பார். திராவிட கட்சியில் இருக்கும்போது அது உண்மை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்காக உண்மையா களமாடிட்டு இருந்தாரு. அவர் அங்கிருந்து அதையெல்லாம் பார்க்கின்ற பொழுதுதான் திராவிட கட்சிகள் நம்மை ஏமாற்றுகிறார்கள் என்று உணர்கிறார். அங்கிருந்து ஈழப்போருக்கு பிறகு பிரிந்து தனியே வருகிறார், வந்து நாம் தமிழர் கட்சி என்று துவங்குகிறார். துவங்கி அவர் செய்த தவறுகளை திருத்தி கொண்டு தமிழ் வழிபாட்டையும் முருகப்பெருமானையும் இறைவனையும் ஏற்று அவர்களுடைய நிலையிலே அவருடைய கலாச்சாரம் பண்பாட்டை பின்பற்ற வேண்டும் என்று எண்ணி வீரத்தமிழர் முன்னணி என்று ஒரு அமைப்பை துவங்கி இருக்கிறார். எனக்கு மிகவும் வருத்தம்தான். அவர் திராவிட கட்சியில் இருக்கும்போது சிவபெருமானையும் யானைய தெய்வங்களையும் அவர் விமர்சித்து பேசியது எனக்கு மிகுந்த வருத்தம் அளிக்கிறது. ஆனாலும் அதை திருத்தி கொண்டு இப்பொழுது தமிழருக்கும் கலை கலாச்சாரம் பண்பாடு இவற்றையெல்லாம் மீட்டிருக்கக்கூடிய வீரத்தமிழர் முன்னணி என்ற அமைப்பை துவங்கி மக்களுக்கான நிலையில் உண்மையாக செயல்படுவது மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது. நான் இப்பொழுது திரு சீமான் அவர்களுக்கு முழுமையான ஒத்துழைப்பையும் ஆதரவையும் தருகிறேன். எப்பொழுது அவர் கலாச்சாரம் பண்பாடு இவற்றையெல்லாம் மீறி செயல்படுகிறாரோ அப்பொழுது எதிர்க்கக்கூடிய முதல் ஆளாகவும் நானாகத்தான் இருப்பேன். சீமான் பின்னாடி நிற்பது அவருக்காக அல்ல, அவருடைய குழுவுக்காக மட்டுமே. அரசியல் என்பது அனைத்து உயிர்களுக்குமானது. நான் அரசியல் வேண்டாம் என்று எண்ணுகின்ற பொழுதுதான் நான் விரும்பாதவன் என்னுடைய தலைவனாக வருகிறான். அரசியல் என்பது நல்ல தலைவனை தேர்ந்தெடுப்பது ஒவ்வொரு சாதாரண குடிமகனுடைய கடமையாகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு அரசியல் தேவையில்லை, அரசியல் ஒரு சாக்கடை அப்படின்னு நான் ஒதுங்கி போயிட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா, என்னை வேண்டாதவன் வந்து ஆட்சி செய்யலாம். அவன் வந்து 1000 ரூபா பணம் கொடுக்குறான், ஓட்டு வாங்குறான், வந்து ஆட்சி செய்யும் போது என்னுடைய 1000 ரூபா வந்து பணம் கொடுத்து ஓட்டு வாங்குறானா, மக்களுக்கு எனக்கு நல்லதாக செஞ்சிட போகலாம், நாளைக்கு எம்எல்ஏஸானு சேர்ந்து கஷ்டப்படும் நான் பண்ணுற தவறுக்கு. அதனால் என்னுடைய தாத்தாவும் என்னுடைய அப்பாவும் செய்த தவிர நான் செய்ய விரும்பலை. நான் சீமான வந்து தூக்கியும் பிடிக்கல. எனக்கு சீமான் சரியான பாயில போடுற தெரியுறாரு.
அதனால அவரை நான் விரும்புறேன், அவருக்கு வாக்களிக்கிறேன், அவருக்கு நான் ஆதரவு கொடுக்குறேன். கலை கலாச்சாரம் பண்பாடு இதெல்லாம் மீட்டெடுக்கக்கூடிய அந்த வீரத்தமிழர் முன்னணி பாசறை, அப்புறம் ஊழல் ஒழிப்பு பாசறை, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த கட்சியிலுமே கிடையாது. நீங்க நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடியவங்கள பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஊழல் ஒழிப்பு பாசறை இருக்காங்க, வீரத்தமிழர் முன்னணி பாசறைகள் இருக்காங்க. அவங்க வந்து அவங்க வந்து நேரடியாக நம்மகிட்ட கேட்குறாங்க, உங்களுக்கு ஏதாவது அரசியல் சம்பந்தமா ஏதாவது உங்களுக்கு நியாயமா செய்ய வேண்டிய வழி அதிகாரிகள் செய்யலையா, ஏதாவது பணம் கேட்கறாங்களா, அப்படி இருந்தா சொல்லுங்க, நாங்கள் எங்களுடைய கட்சி சார்பாக வந்து நேர்மையை செஞ்சு கொடுக்குறோம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இதெல்லாம் நீங்க உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியை தவிர லஞ்ச ஒழிப்பு பாக்குற அப்படின்னு சொல்லி ஒரு பாக்குற ஊழல் ஒழிப்பு பாக்குற அப்படின்னு சொல்லி நீங்க எங்கேயுமே பார்க்க முடியாது, அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் இருக்கு. இது போன்று அவர்கள் மக்கள் மீது கொண்டிருக்கக்கூடிய காதல் என்ன ஈர்க்கிறது? நல்லதுங்க. தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா வந்து இறை வழிபாடு அப்படிங்கறது பாத்தீங்கன்னா முற்றிலும் வந்து தமிழ் மொழியில இல்லாத நிலைமை வந்து தமிழகம் பார்க்கிறோம். தமிழ் மொழியில வழிபட வேண்டியது வந்து அவசியமா? நிச்சயமா, அவரவருடைய தாய்மொழியில் வழிபாடு செய்வது சிறப்பு. நான் அதுக்காக வடமொழிகளையோ இல்ல மற்ற மொழிகளையோ நான் தவறாக கூறல, எனக்கு விருப்பமும் கிடையாது. என்னுடைய மொழி, உலகத்திலேயே முதல் தோன்றிய மொழி தமிழ், அது எல்லாமே அறிவாங்க. அந்த மாதிரி என்னுடைய தாய்மொழியில வழிபாடு செய்யணும். என்னுடைய அருளாளர்கள் இருக்காங்க, 27 ஆசிரியர்கள் சேர்ந்து 12 திருமுறை கொடுத்திருக்காங்க. திருஞான சம்பந்த பெருமான், திருநாவுக்கரசு பெருமான், சுந்தரமூர்த்தி சுவாமிகள், மாணிக்க வாசக பெருமான், சேர்க்கலார் பெருமான் உள்ளிட்ட 26 ஆசிரியர்கள் சேர்ந்து 12 திருமுறையை கொடுத்துருக்காங்க. அது கொடுத்துருக்கக்கூடிய ஒவ்வொன்றும் அனுபவத்தில் அவர்கள் அனுபவித்து கொடுத்தது. தமிழில் இல்லாத மந்திரம் எதுவுமே இல்லை. நீ உதாரணத்துக்கு எடுத்துரு அப்படின்னு சொல்லி சொன்னா சுக்லாம் பரதனம் சசிவனம்பாங்க, ஒண்ணுமே புரியாது. தமிழ் சிவனடியார்கள் தமிழகம் எங்கும் வழிபாடு செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தமிழே வழிபாடு செய்யும் பொழுது உங்களுக்கு மிக தெளிவாக புரியும். இறைவன்கிட்ட போய் நீ விண்ணப்ப வைக்கணும் அப்படின்னா ஒரு ஐயர் வந்து உங்களுக்கு இடையில வந்து அவங்க சொன்னாதான் இறைவன் புரியணும்னு இல்லை, ஐயன் போய் சொன்னாதான் இறைவன் புரியும் அப்படின்னா என்னுடைய கடவுளே அவர் ஆக மாட்டார். என்னுடைய மொழி தெரியாதவன் என்னுடைய இறைவன் ஆக முடியாது. இறைவனே சிவபெருமானே சுந்தரமூர்த்தி சுவாமிகளிடம் வரலாறு பார்க்கின்ற பொழுது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஆட்கொள்கிறார், ஆட்கொண்டு அவர் தவிக்கிறார். இறைவன் சொல்கிறார், உனக்கு தான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள்ட்ட என்னை புகழ்ந்து பாடு என்று கேட்கிறார். அவரு நான் என்னன்னு பாட்டுன்னு கேட்கிறாரு. சுந்தரா என்னை வெண் தமிழில் பாடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. உடனே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சித்தா பிறை சூரியன் என்ற பதிகத்தை அருள் செய்கிறார். சிவபெருமானே விரும்புகின்ற மொழி தமிழ்தான். எனவே தமிழிலே வழிபாடு செய்வது சிறப்பு, அவர்களுடைய தாய்மொழியில் வழிபாடு செய்வது மிக சிறப்பு. நீங்க தமிழில் இல்லாத மந்திரமே கிடையாது. எல்லாம் நினைச்சிட்டு இருக்கோம் தமிழ்லாம் சொன்னா சாமிக்கு தெரியாது, தமிழ் ஒண்ணுமே இல்லைன்னு. உலகத்திலேயே அதிகமான மந்திரங்களும் அற்புதங்களும் நிறைந்த ஒரே மொழி தமிழ், ஒரே அதில் இருக்கக்கூடிய மந்திரங்கள் அவ்வளவு இருக்கு. உதாரணத்துக்கு சொல்லு அப்படின்னா திருமணத்துல சுக்லாம் பரதனம் பாங்க வடமொழியில, தமிழ்ல பாருங்க திருஞான சம்பந்த பகவான் பாடியிருக்கார், மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல ஜதிக்கு யாதும் ஓர் குறைவிலை கண்ணில் நல்ல குதுரும் கடுமல வள நகர் பெண்ணில் நல்லாலும் பெருந்தகை இருந்ததே. இது தாலி கட்டும் போது சிவனடியார் பெருமக்கள் பாடுகின்ற ஒரு அற்புதமான பாடல். உங்களுக்கு தமிழிலே இறைவனிடத்திலே மன்றாடி கேட்டால் கிடைக்காத ஒன்றுமே இல்லை. எல்லாத்துக்குமே இது போன்ற மந்திரம் இருக்கு. உதாரணத்துக்கு நீங்க வாகனத்துல போறீங்க, வாகனத்தில் போகின்ற பொழுது விபத்து ஏற்படாமல் இருக்கவும் தன்னுடைய பயணம் மிக சரியாக அமையவும் ஞான சம்பந்த பெருமான் ஒரு பாடல் அருளி செய்திருக்கிறார். வேயூர் தோழி பங்கன் விடமுண்டே கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடி மேல நின்று என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதஞ்சாலும் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே. இதை நீங்க ராகமா படிக்கலாம் இல்ல, சும்மா அப்படி வாயில சொல்லிட்டு போனீங்கனாவே உங்களுக்கு விபத்தாகாது, உங்களுடைய பணம் இனிதா அமையும். திருமணமாக தடையா எனுமாள் சரணி எனுமாள் விடையா எனுமாள் நெருவா விருமாள் மடையா குவலை மலரும் மருகள் உடையாய் தகுமோ இவள் உள் மெலிவே. இதை நீங்க தினமும் சாமியிட்டு காலிலிருந்து விறக கொளுத்தி வச்சுட்டு சாமியிட்டு தினமும் சொன்னீங்கன்னா உங்களுக்கு நல்ல பெண் இல்ல நல்ல கணவன் உங்களுக்கு அமைவாங்க. எல்லாத்துக்குமே தமிழ்ல இல்லாத மந்திரங்களே கிடையாது, எல்லாத்துக்குமே மந்திரம் இருக்கு. பணம் வேணுமா? வாசி தீரதே காசு நல்குவீர் மாசின் நிழலையீர் ஏசல் இல்லையே. பணத்துக்கு ஏதாவது ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னும் போது தன்னுடைய வினைத்தாக்கம் தான் அதுக்கு அவன் வீணைக்கும் வீணையாம் என்று சொல்லும் மகுதருவீர்
அப்படிங்கிற ஆரம்பிக்கிற பாட்டு போனா போதும். இந்த மாதிரி தமிழ்ல எல்லாத்துக்குமே மஞ்சள் நீராட்டு விழா, திருமணம், புதுமண புகு விழா, இந்த மாதிரி நம்மளுடைய அருளாளர்கள் அருளி செய்த மந்திரங்கள் இருக்கிறது. தமிழிலே வழிபாடு செய்யுங்கள், தமிழிலே வழிபாடு அடியார் பெருமக்கள் வந்து அன்போடு செய்து வருகின்ற பொழுது உங்களுடைய வாழ்க்கை இனிமையாக அமையும். உதாரணத்திற்கு ஒரு புதிதாக ஒரு வீடு கட்டுகிறீர்கள், வீட்டை கட்டி விட்டு ஐயரை கூட்டு வந்தீங்கன்னா அவன் ஒரு நாலு லிட்டர் நெய் போடுவான், 15 கிலோ அரிசி போடுவான், ஒரு 10,000 ரூபாய் பில்ல போட்டு உங்களுக்கு வந்து எல்லாத்தையும் மூட்டை கட்டிட்டு இதெல்லாம் வீட்டில் வச்சு 6,000 மூட்டை கட்டி போயிடுவான். ஆனால் தமிழ் சிவனர்கள் அப்படி அல்ல, வருவார்கள், முறையாக வழிபாடு செய்வார்கள். ஒவ்வொன்றுக்கும் ஒரு முறை இருக்கிறது, முறையாக வழிபாடு செய்வாங்க. அந்த வழிபாட்டிலேயே உங்களுடைய வீட்டில் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் அதை தீர்வதற்கும் சேர்த்து வழிபாடு செய்துவிட்டு போய்விடுவார்கள். ஏறத்தால ஒன்றரை மணிலிருந்து 2 மணி நேரம் வழிபாடு செய்வார்கள். மிக சிறப்பாக இருக்கும் வழிபாடை நாமும் கேட்பதற்கு ஒரு ஏதுவாக இருக்கும். ஒரு 3-4 பேர் வருவார்கள், வந்து சிறப்பாக செய்வார்கள். எனவே தமிழிலே வழிபாடு செய்யக்கூடிய விருப்பம் உடையவர்கள் அந்தந்த பகுதியிலேயே சிவனடிய பெருமக்கள் இருக்கிறார்கள், அவர்களை தொடர்பு கொண்டு தமிழ் முறையிலே வழிபாடு செய்யுங்கள். முருகனை வந்து உயர்த்தி பிடிக்கிற அளவுக்கு வந்து சிவனையோ இல்ல மற்ற தெய்வங்களையோ வந்து உயர்த்தி பிடித்ததால் தெரியவில்லை. தமிழ் கடவுள் என்றால் அது முருகப்பெருமான் தான். நீங்க சைவ சித்தாந்த நோக்கில் பார்க்கும்போது சிவமும் முருகப்பெருமானும் விநாயக பெருமானும் வேறு வேறு அல்ல, மூவருமே சிவம்தான். இறைவன் அவர்களுடைய பக்குவத்திற்கு ஏற்றவாறு இறங்கி வந்து அருள் செய்கிறார். அந்த வகையிலே திரு சீமான் அவர்களுக்கு இறைவன் முருகப்பெருமானாக காட்சி கொடுக்கிறார். ஓதுவாருன்னு சொல்றாங்க, திருநடியார்னு சொல்றாங்க, இந்த மாதிரி வந்து இப்போ ஓதுவாருக்கும் திருநடியாருக்கும் என்ன வேறுபாடு? யார் வேண்டுமானாலும் வந்து திருநடியாவோ இல்ல ஓதுவாராகவோ ஆக முடியுமா? நிச்சயமாகலாம். ஓதுவாருக்கும் சிவனடியாருக்கும் என்ன வேறுபாடு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அவங்களாம் ஒண்ணுதான். நாள்தோறும் குருநாதன் சொன்ன மந்திரத்தை ஓதி கொண்டு திருநீரை வைத்து வழிபாடு செய்து கொண்டு நாளும் இறைவனை வழிபாடு செய்யக்கூடியவர்கள் சிவனடியார்கள். அதிலேயே தமிழ் முறைகள், தமிழ் திருமுறைகளை முறையாக பயின்று தேவார திருவாசம் உள்ளிட்ட அனைத்து திருமுறைகளையும் பயின்று முறையாக பாடுவார்கள், ஓதுவார்கள் என்றும், வாழ்வியல் செய்யக்கூடிய அடியார் பெருமக்கள் நாளும் வழிபாடு செய்வார்கள், அவர்களை வேள்வி செய்யக்கூடியவர்கள் என்றும் கூறுகிறார்கள். மற்றபடி சிவனடியார்கள் என்றாலே ஓதுவார்களும் வேள்வி பணி செய்யக்கூடியவர்களும் ஏனைய தொண்டர்களும் சிவனடியாருக்குள்ளே அடங்கி விடுவார்கள். யார் வேண்டுமானாலும் சிவனடியார் ஆகலாம் என்று ஒரு கேள்வி கேட்டிருக்கிறீர்கள். யார் வேண்டுமானாலும் சிவனடியாராக ஆகலாம். அதற்கு என்ன தகுதி என்றால் அவர்கள் சைவமாக இருக்க வேண்டும், உருத்திராக்கும் திருநீர் அணிய வேண்டும். அவர்கள் சைவமாக இருந்து உருத்திராக்கும் திருநீர் அணிந்தாலே ஏனைய பக்குவம் அவர்களுக்கு தானாக இயல்பாகவே வந்துவிடும். ஏற்கனவே வந்து ஒரு தேசிய கட்சி வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட மதம் சார்ந்த ஒரு அமைப்பு வந்து இயக்குவதா வந்து ஒரு இருக்கு. அது மாதிரி நாம் தமிழர் கட்சி வந்து வீரத்தமிழர் முன்னணி இயக்குகிறதா? நீங்க உங்களுடைய கேள்வி வந்து பாத்தீங்கன்னா சரியானதான் இல்ல. நீங்க நாம் தமிழர் கட்சி வீரத்தமிழர் முன்னா வேற வேற இல்ல, எல்லாம் ஒண்ணுதான். நாம் தமிழர் கட்சியில சில வேலையை அவங்க பிரிச்சு கொடுத்துருக்காங்க. நீங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு துறை எடுத்துட்டீங்கன்னா வச்சு எல்லாமே ஊரால் செஞ்சுட்டு இருக்க முடியாது. நாங்க 100 பேர் இருக்கோம், எங்களை வந்து பாத்தீங்கன்னா கலை கலாச்சாரம் பண்பாடு இதெல்லாம் மீட்டெடுங்க அப்படின்னு நாம் தமிழர் கட்சி அறிவுறுத்துது. நாம் தமிழர் கட்சி வேறு இல்ல, வீரத்தமிழர் முன்னணி வேற இல்ல, ஊழல் ஒழிப்பு பாசறை வேற இல்ல, எல்லாம் ஒன்றுதான், எல்லாமே நாம் தமிழர் கட்சி தான். தமிழர்கள் வந்து இந்துக்கள் கிடையாது அப்படிங்கிற ஒரு தத்துவத்தை வந்து முன்வைக்கிற நிலையில இந்து மத கடவுளான சிவன் வந்து சிவன் முருகன் இவர்கள் வந்து பாத்தீங்கன்னா வழிபாடு தெய்வமாக முன்வைத்து வீர தமிழ் முன்னணியை வந்து நடத்துறது வந்து பாத்தீங்கன்னா வந்து இது உள்நோக்கம் என்ன? இந்து அப்படிங்கிற ஒண்ணு கிடையவே கிடையாது. அதாவது ஆங்கிலேயர்கள் இந்தியாவை கைப்பற்றிய பிறகுதான் இந்து மதம் என்று ஒன்றே உள்ள வந்தது. அவர்கள் வந்து அவர்கள் செய்யக்கூடிய தொழிலை வைத்து இவர்கள் இந்த சாதி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிரிச்சுட்டாங்க. இந்துத்துவம் ஒன்று இல்லவே இல்லை, தமிழர் அவ்வளவுதான். நீங்க உலகம் மூலம் எடுத்துட்டீங்க அப்படின்னா முதல் முதலா வாழ்ந்தது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழர்கள் மட்டும்தான். இதற்கு நீங்க பல்வேறு ஆராய்ச்சியாளர்கள் பல்வேறு நமக்கு ஆதாரங்களே தருகிறார்கள். நீங்க அமெரிக்காவட்டும் எங்க வர்றது, நீங்க முதல்ல வாழ்ந்து முதல் முதலா வாழ்ந்தது
தமிழர்கள் தான் தமிழ்தான் தமிழன் தான் நான் தமிழன் தான் நான் இந்து கிடையாது ஒரு அடையாளம் படிச்சு காட்டுங்க அப்படிங்கிறதுக்காக எங்களை இந்துன்னு சொல்றாங்க. நான் இந்து கிடையாது, நான் தமிழர், இந்து மதம் இந்து ஒன்று இல்லவே இல்லை. மக்களுக்கு அதாவது நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆன்மீக பெருமக்களுக்கு வந்து நீங்க முன்வைக்கிற வேண்டுகோள் அல்லது ஒரு செய்தி? ஆன்மீக பெருமக்களுக்கு அவர்களுடைய நிலையிலே இருந்து இறைவனை வழிபாடு செய்யுங்கள், எல்லாம் அல்ல இறைவனுடைய திருவடி பேற்றை அடைய முயற்சி செய்யுங்கள். அதே சமயத்திலே தான் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலத்தில் தன்னுடைய பிள்ளைகள் நாளைய தலைமுறை பிள்ளைகள் அவசப்படாமல் இருக்க நல்ல தலைவனை தேர்ந்தெடுக்க வேண்டியது ஒவ்வொருடைய மனிதனுடைய கடமை. அதை செய்துவிட்டு தங்களுடைய ஆன்மீக பணியும் செய்யுங்கள். ஆன்மீக அன்பர்களுக்கு சொல்லக்கூடிய அளவுக்கு எனக்கு ஒன்றும் தகுதி இல்லை. அவங்கவுங்க அவங்கவுங்க நிலை சிறப்பாக இருப்பாங்க. நன்றி, வணக்கம்.